நம்ம எதிரி தப்பிச்சுட்டான் நினைக்கிறியா? கவலைப்படாத, அவன் இந்த ஜென்மத்துல தப்பிக்க முடியாது. அட நீ ஒண்ணு, அவன் போலீஸுக்கே கடுக்கா கொடுத்துட்டா தப்பிக்க முடியாதுங்கிறிய. கழுத கேட்டா குட்டிச்சவர்னு சொல்லுவாங்க, அவன் எங்கேயாச்சும் பக்கத்துல காட்டுலதான் இருப்பான். யார தட்டினா அவனுக்கு வீங்குமோ அங்க தட்டுவோம். அம்மா, தங்கையான இருக்கிற இடத்த போலீஸ் சுத்தி வளைச்சிருச்சுமா. என்னையா சொல்ற? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, அண்ணன் நாங்க பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கோம். அண்ணன் உங்களை பாக்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காருமா, யார்கிட்டயும் சொல்லாம நீங்க மட்டும் என் கூட வாங்க. என் மகன் எங்கயா இருக்கா? என் மகன் எங்கடா, எங்க வச்சிருக்கீங்க? பொறுமா, உன் பிள்ளைய வர வைக்க முதல்ல நீ மேலோகத்துக்கு போய் காத்திருக்க வேணா. அதுக்குத்தான் இன்னைக்கு உனக்கு வழி அனுப்புடா. ஏய் வாத்திய கோஷ்டி, கச்சேரி ஆரம்பிங்கடா. டேய் என்கிட்ட நெருங்காதீங்க, நெருங்காதீங்கடா. என் மேல கை வச்சது என் பிள்ளைக்கு தெரிஞ்சது, உங்க எல்லாரையும் வெட்டி கொண்டு போடுவா. போடி. அவங்களுக்கு நல்ல சாவே வராது. மங்கம்மா, என் கண் இருக்கும் போதே தங்கையாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலம்மா. மணவரில உங்க கல்யாணம் நடக்கலைனாலும் என் மனசுக்குள்ள உங்க கல்யாணம் நடந்து போச்சுமா. போறதான் போறேன், என் பிள்ளைய பார்க்காம போறேன்னு எனக்கு கவலையா இருக்குமா. அவன் வந்து கொள்ளி வச்சா தாமா என் கட்ட வேகும். உங்களுக்கு ஒண்ணு ஆகாத, என் மனசுல மட்டும் நீ மருமகளா இருந்தா போதுமா. நீதான் என் மருமகன்னு இவங்க எல்லாருக்கும் சொல்ல போறேன். வீட்டுக்குள்ள போய் சாமி படத்துக்கு முன்னால குங்குமம் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வாமா. போமா. மகன் பாத்துக்கம்மா. ஐயா, அழாத தங்கையா, நீ அழக்கூடாது. ஐயா, எங்க அம்மாவுக்கு அந்த நாய்களை பழி வாங்காம விட மாட்டேன். தங்கையா, அதுக்கு இது நேரம் இல்லப்பா. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னால இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உங்க ஆத்திரங்களை புரியுது. அந்த குள்ளநடி வலையில இருந்து சிக்க சிக்க கூடாது. அடே, உங்களை பிடிக்கிறா அவருக்கு பண்டு சதிரேது. அம்மாவே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு நான் மறைஞ்சு வாழணும்? எந்த நிமிஷமும் தாரி அறுபடுமோன்னு பதறிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான தாய்மார்களுக்காக ஊர்ணியில தண்ணி எடுக்க போய் கார் இழந்தேனே, இந்த மலையாண்டிக்காக 14 வருஷமா அந்த ரங்கத்துறைய பழி வாங்கணும்னு இந்த காட்டுல அலைஞ்சிட்டு இருக்கிறேனே, என் லட்சியம் நிறைவேறதுக்காக. நீ தலைமறைவா தாப்பா இருக்கணும். ஐயா, நான் ஒத்த புள்ள, பெத்த தாய்க்கு கொள்ளி வைக்க கூட போகாம எப்படி இருக்க முடியும்? கொள்ளி வைக்கணும், அவ்வளவுதானே? Oh, my God.
என்னையா வருவான்னு சொன்னீங்க, ஆளையே காணோம். இன்ஸ்பெக்டர் சார், தங்கையா அம்மா மேல ரொம்ப பாசமுள்ள பையன், நிச்சயமா வருவான். பாக்கறவங்க எல்லாம் பாத்துங்க, மொத முட போறோம். எதிரி தங்கையா செத்துட்டான் நினைச்சிருந்தோம், இன்னும் அவன் சாகல. அவன் உயிரோட இருந்தா நாமெல்லாம் யமலோகத்துக்கு போக வேண்டியதான். அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும். அப்ப கண்ணி வடி வச்சிட வேண்டியதான். இதெல்லாம் சிக்க மாட்டான். அவன் சிக்கலனா என்ன, போலீஸ் சிக்குவாங்கல்ல. என்னையா சொல்ற? கும்பக்கார போற வழியில கண்ணி வடியை வச்சுட்டு தங்கையா அங்கதான் இருக்கான்னு போலீஸுக்கு தகவல் கொடுத்துருவோம். அவனை தேடி போலீஸ் அங்க போவாங்க. அந்த கண்ணி வடியில சிக்கி அத்தனை பேரும் சாவாங்க. இதனால நமக்கு என்ன லாபம்? போலீஸோட சாவுக்கு தங்கையா தான் காரணம்னு கதை கட்டி விட்டுடுவோம். ஆத்திரம் அடைஞ்ச போலீஸ்காரங்க தங்கையாவ சுட உத்தரவு போடுவாங்க. நம்ம எதிரிய நாம கொல்ல வேணாம், சட்டமே கொண்டுடுவோம். சென்ட்ராசு, உனக்கு இது வரைக்கும் வட்டி பணம் மட்டும்தான் வாங்க தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ரொம்ப பெரிய கெட்டிக்காரன் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணி வெடிய இப்பவே வச்சிருவோம். என்ன சொல்ற நீ, கண்ணி வெடி வச்சிருக்காங்களா? ஆமனே தங்கையா, நம்ம தேச துரோகிகளுக்கு தான் எதிரி, அரசாங்கத்துக்கு இல்ல. நம்ம கண் முன்னாடி ஒரு அதிகாரி கூட சாக கூடாது. உடனே போய் அவங்களை காப்பாத்து. திரும்பி போங்க. அது தங்கையா. What the hell? இவ்வளவு நடக்கிற வரைக்கும் அவனை ஏன் விட்டு வச்சீங்க சார்? அவனை பிடிக்க எவ்வளவு முயற்சி பண்றோம், அவன் இருக்கிற ஏரியா பக்கமே நெருங்க முடியல. இருந்த இடத்துல இருந்து எதிரே தாக்குற அளவுக்கு வெப்பன்ஸ் வச்சிருக்கான் சார். ஒரு கிரிமினல் அடுக்கடுக்கா குற்றங்களை செய்ய நாம அனுமதிக்க கூடாது. இனி அவன் மேல இறக்கம் காட்ட வேணாம். கண்ட இடத்துல சுடுங்க. கலெக்டர் பர்மிஷன் வாங்காச்சு. ஷூட் ஹிம் அட் சைட். ஐ சே
ஊரை சேர்ந்த ஜனங்களுக்கு சொல்றது என்னன்னா, நம்ம ஊரை சேர்ந்த தங்கையா பண்ணையா ராசரத்ன ஐயாவை கொன்னதும் இல்லாம அவங்கள பிடிக்க போன போலீஸ்காரங்களை கண்ணி ஓடி வச்சு கொன்னு விட்டாங்க. அதனால குலகார தங்கையாவை பார்த்த இடத்துல சுட சொல்லி அரசாங்கத்துல உத்தரவு போட்டிருக்காங்க சாமியோ. தலையில சுமந்ததுனால தானே அந்த தம்பிக்கு இந்த நிலைமை. அந்த ஆத்தாலே காப்பாத்துவா. வாமா.